வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சபா தமிழா யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் சத்யா இன்னைக்கு அஷ்டமி நவமியில் நல்ல காரியங்களை தொடங்கக்கூடாது காரணம் அறிவோமா காரணம் அறிவதற்கு முன்பு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் தேவையான அனைத்து ஆற்றலையும் வழங்குவதற்காகவும் உயிர்களுக்கு சக்தியை தருவதற்காகவும் சூரியனையும் மன வலிமை தருவதற்காக சந்திரனையும் படைத்தான் இந்த சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் அவங்களோட வேலையை சரிவர செஞ்சு வ வர்றாங்க இதுக்கு இடையில கொஞ்ச காலத்துல சந்திரன் அவரோட வேலைகளையும் அவரோட கடமைகளையும் செய்வதில் அசட்டையாக இருக்கிறார் இதன் காரணமாக பூலோகத்துல மக்கள் ஆற்றல் இல்லாமல் சோர்ந்து போனார்கள் இதை அறிஞ்ச சிவபெருமான் சந்திரனை அழைத்து எச்சரிக்கின்றார் மனோ காரணான சந்திரன் ஐயனே என்னை மன்னிக்கவும் தொடர்ந்து பணிகள் செய்வதால் என்னோட மனமும் உடலும் ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்ன விஷயம் சிவபெருமானுக்கு ஓகே அப்படின்னு பட்டுச்சு உடனே வந்து அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கிற வகையில உனக்கு ஒரு நாள் முழு நேர பணி இன்னொரு நாள் ரெஸ்ட்டு முழு நேரமும் உனக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு அந்த முழுநேர பணி என்ன அப்படின்னா பௌர்ணமி ரெஸ்ட் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்புறம் அவங்க கூட ஒரு பதினாலு பேரை வந்து நியமிக்கிறாரு அந்த பதினான்கு பேர் யார் அப்படின்னு பார்க்குறீங்களா அவங்க தாங்க நம்மளோட பதினான்கு திதிகள் பிரதமை சப்தமி திருதியை நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரையோதசி சதுர்தசி அப்படின்ற பதினான்கு திதிகள் சந்திரனோட ஓய்வுக்கு அதாவது அமாவாசைக்கு பிறகு வளர்ப்பிறையாக இருப்பாங்க இந்த பதினான்கு திதிகள் அதுக்கப்புறம் சந்திரனோட முழு நேர பணி பௌர்ணமிக்கு அப்புறம் இவங்க நான் பதினாலு பேரும் தேய்ப்பிரையாக இருப்பாங்கங்க இதனால சந்திரன் சூரியன் திதிகள் எல்லாரும் ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க அது என்ன டிஸ்கஷன் அப்படின்னா உனக்கு வேலை அதிகமா இருக்கு எனக்கு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இதை கேட்ட சிவபெருமான் நல்லதாக பட்டுச்சு அவங்க டிஸ்கஷன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவர் ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாரு உங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியை கொடுக்குறேன் பூலோகத்தில் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும் போது அஷ்டமிக்கும் நவமிக்கும் பெரிய நல்ல விஷயங்கள் போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அப்படி பேசிட்டு இருக்கும் போது அஷ்டமியும் நவமியும் அவங்க ரெண்டு பேரும் வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க ரெண்டு தடவை பார்த்தாரு மூணு தடவை பார்த்தாரு இவங்க ரெண்டு பேரும் சொல் பேச்சு கேட்குற மாதிரியே இல்லை அதனால அஷ்டமியும் நவமியும் சிவபெருமான் என்ன பண்ணாரு அப்படின்னா இன்னுமே உங்களோட நல்ல விஷயங்களோ உங்களோட நல்ல தேவைகள் எதுவுமே வந்து பூலோகத்துல நடக்காது அப்படின்ற மாதிரி சபிக்கிறாரு சபித்தோடன தான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட மூளைக்கே எட்டுது நம்ம பண்ணது தவறு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க ஆனா நான் வந்து ஷாபம் எடுத்ததை என்னால் திரும்ப வாங்க முடியாது நீங்க போயிட்டு பெருமாளை பாருங்க அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து இவங்க வந்து பெருமாளை பார்க்க போறாங்க பெருமாள்கிட்ட போய் கேட்குறாங்க பெருமாள் சொல்றாரு சிவன் எடுத்ததுக்கு அப்புறம் நான் எந்த இதுவும் பண்ண முடியாது அதுவும் சபிச்சிட்டாரு நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து இதை வந்து திரும்ப பண்ணணும்னா ஆயிரம் யுகங்கள் எடுக்கும் எத்தனை யுகம் எடுத்தாலும் பரவாயில்ல பூலோகத்தில் எங்களுக்கு கெட்ட பேரே இருக்கக்கூடாது அப்படின்னு அஷ்டமியும் நவ்மையும் கேட்குறாங்க அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அவதாரம் எடுப்பேன் அந்த அவதாரத்தில் வந்து ராமாவதாரத்தில் வந்து நவமியிலையும் கிருஷ்ணாவதாரத்தில் வந்து அஷ்டமிலையும் நான் பிறக்கிறேன் அந்த ரெண்டு தினங்களும் வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து கொண்டாடப்படும் அதுதான் என்னால் பண்ண முடியும் மற்ற நாட்களில் வந்து நீங்கள் சபிக்கப்பட்ட நாளாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பெருமாள் இது தாங்க அஷ்டமிக்கும் நவமிக்கும் உள்ள சாபக்கேடு இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்குறீங்களா நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பெரியவங்க பேசும்போது நம்ம வந்து கவனிக்கணுங்க பெரியவங்களோ சின்னவங்களோ பேசுகிறத கொஞ்சமாவது நம்ம கவனிக்கணும் காது கொடுத்து கேட்கணும் அப்படி கேட்கல அப்படின்னா சில பல ஷாபங்களுக்கு நம்ம ஆளாவோம் அதுவும் பெரியவங்க சொல்லி பேச்சை எப்பொழுதுமே கேட்டு நடந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட வளர்ச்சி எப்பொழுதுமே நல்லாவே இருக்கும் அப்படின்றது தாங்க இந்த கதையோட கருத்து இதில் எல்லா திதிகளுமே வந்து சிறந்தவை தான் எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது ஆனால் இவங்க வந்து சிவபெருமானோட சாபத்துக்கு ஆளானால இந்த பிரச்சனை உண்டாச்சு இல்ல அப்படின்னா இந்த பதினான்கு திதிகளுமே வந்து சிறந்தது தாங்க அஷ்டமி நவமி வந்து நல்ல காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சிவபெருமானோட சாபம்தான் இது தாங்க இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்